வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் தாட்சா. துருக்கி தனது பாதுகாப்புத்துறையை வளர்ப்பதில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்துள்ளது. அத்துடன் துருக்கி மீது விதிக்கப்பட்ட ஆயுத தடைகளை முறியடிக்கும் திறன் கொண்டது என்று ஜனாதிபதி எர்டோகன் தெரிவித்தார். எம் மீது ஆயுத தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன, ஆனால் நாம் வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை வாங்க முடியாது. அது எம்மை பாதிக்கவில்லை. ஏனென்றால் துருக்கி வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை வாங்குவதில்லை, அவற்றை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது துருக்கி என்று ஜனாதிபதி எர்டோகன் கூறினார். 2002 நாங்கள் 62 ஆயுத தயாரிப்பு திட்டங்களை நிறைவேற்றினோம். இன்று இந்த எண்ணிக்கை 700 எட்டியுள்ளது. உங்கள் பாதுகாப்பு சாதன தயாரிப்பு திட்டங்களின் பட்ஜெட்டை 5.5 பில்லியன் டாலரில் இருந்து 60 பில்லியன் டாலராக உயர்த்தியுள்ளோம். உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு சாதன தயாரிப்பு நிறுவனங்களின் பட்டியலில் 7 துருக்கி நிறுவனங்கள் உள்ளன. வெளிநாடுகள் எம் மீது போட்ட அனைத்து ஆயுத தடைகளையும் சமாளிக்க துருக்கியால் முடியும். அந்த தடைகளுக்கான பதிலை நாங்கள் உள்நாட்டிலேயே வைத்திருக்கிறோம் என்று எர்டோகன் நேற்று வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறினார். நாகோர்னோ கராபாக்கில் மோதலில் துருக்கி தொடர்பு பட்டது தொடர்பாக கனடா எம் மீது ஆயுத தடை விதித்து நாம் தயாரிக்கும் ஆளற்ற விமானங்களுக்கான பாகங்களை எமக்கு அனுப்ப மறுத்தது. இப்போது கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யாமல் அவற்றை நாமே தயாரிக்கின்றோம். இதனால் எம் மீது எந்த நாடு ஆயுத தடை விதித்தாலும் நாம் கவலைப்படுவதில்லை என்று அவர் வலியுறுத்தினார்.